தமிழக அரசு பெருமளவு வந்து ஒரு ஆர்வம் காட்டுறதில்ல. இப்ப ஈஷம் கார்டு கூட நான் எடுத்து கொடுக்கறதுக்காக சட்டமன்றத்தில் பேசினேன், ஏன் வந்து தொழிலாளர் நலத்துறை வந்து இதுல ரொம்ப முழுமூச்சா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கூட நான் சட்டப்பேரவையில் வச்சேன். அப்ப வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சொன்னாரு, இது வரைக்கும் நாங்க இத்தனை பேத்துக்கு பண்ணிருக்கோம், ஒரு ரொம்ப குறைச்சலான அமௌண்ட் அந்த எண்ணிக்கை தான் சொன்னாரு. ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வர திட்டம், இதை தமிழக அரசாங்கம் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்காம இந்த திட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்து சென்று அவர்களுடைய அமைச்சகத்தின் சார்பில் அங்கங்கு முகாம்கள் நடத்தி கோடிக்கணக்கான அமைப்பு சாரா தொழிலாளர்களை இதில் இணைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறது ஒரு சில லட்சங்கள் தான் இருக்கு. அதனால் இதில் தமிழக அரசு வித்தியாசம் பார்க்காமல், இது மோடி அவர்களுடைய திட்டம், மத்திய அரசாங்கத்தின் திட்டம், பிஜேபி கட்சி நடத்துகின்ற ஆட்சியில் நடக்கின்ற திட்டம் எல்லாம் வித்தியாசம் பார்க்காம ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக உதவி செய்ய வேண்டும். அதுக்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அதற்கான விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் எங்களுடைய மாநில தலைவரை கூட அவரோட ட்விட்டரில் ரொம்ப ஒரு ஒரு விதமாக ஒரு மூன்றாந்தர விமர்சனத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார். இது ஏதோ முதல் தடவை இல்லை, இதற்கு முன்பாக இம்மாதிரி என்னவெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைத்தாலும் மாநிலத்தினுடைய நிதியமைச்சர், ஒரு நிதியமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு சற்றும் பொருத்தம் இல்லாமல் கீழ்த்தரமான விமர்சனங்களை வைப்பதும், நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தேன், நான் மூன்றாம் தலை நான்காம் தலைமுறை என்று பெருமை பேசுவதும் அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் படிச்சிருக்கேன், நான் ஃபாரினில் டிகிரி வாங்கியிருக்கேன், நான் ஃபாரினில் வேலை பண்ணியிருக்கேன், அதனால் நான் நிதியமைச்சராக இதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் நீங்கள்லாம் நோபல் பரிசு வாங்கினீங்களா, நீங்கள் எங்கே படிச்சுட்டு வந்தீங்களா, உங்ககிட்டலாம் சொல்கிறத நான் ஏன் கேட்டுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு அவர் மறைமுகமாக அவர் மாநில முதலமைச்சரையே விமர்சனம் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். ஏனென்றால் அவர் சொல்ல வருகின்ற செய்தி என்ன, நோபல் பரிசு வாங்குறவங்க பெரிய யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கினவங்க தான் ஆட்சி நடத்தணும், மக்களை பற்றி எல்லாம் கவலைப்படணும்னா அப்போ மாநிலத்தோட முதலமைச்சர் தான் அவருக்கு பதில் சொல்லணும். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட எத்தனையோ பேர்கள் கல்லூரி பக்கம் செல்லாமலேயே கூட மிகச்சிறந்த மக்கள் பணியாளர்களாக மக்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். அரசியலில் இருப்பதற்கு அடிப்படையாக மக்களை நேசிக்கின்ற குணம்தான் முதல்ல வேணுமே தவிர நான் எந்த இடத்துல படித்தேங்கிற சர்டிஃபிகேட் அவசியம் இல்லை. அதனால் அவரோடது நம்ம பழமொழி சொல்கிற மாதிரி அது நிமித்த முடியாதது, அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. படிக்காதவர்னு சொல்ல வரீங்களா? இல்லை நான் சொல்ல வரலைங்க, அவங்க நிதியமைச்சர் சொல்கிறாரு, அவர் அது முதலமைச்சர் பதில் சொல்லட்டும்.